பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க வாமா ஜனனி, வா. நல்லா இருக்கியம்மா? ஆ, நல்லா இருக்கேம்மா. உக்கார், உக்காருங்க. சக்தி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரை பத்தி தான் வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருந்தாரு. உட்காருங்க, உட்காருமா. ஆமாம்மா, நான் ஒரு ராங் நம்பர் மேன். தெரியாதனமா உனக்கு ஃபோன் பண்ணி நான் தப்பா பேசிட்டேன். அதை நீ பெருசா எடுத்துக்காம ரொம்ப கைண்டாட்டடா தோசை கொண்டு வந்து கொடுத்தியம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அட, அன்னைக்கே சொல்லிட்டீங்களேப்பா. நல்லத திருப்பி திருப்பி சொல்லாமா? தப்பு இல்ல. எங்க சும்மா போட்டு அறுக்காதீங்க, ஜனனி ஏதோ பேசணும்னு வந்திருக்கா. அப்படியாமா? ஆமாப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கு உங்க சப்போர்ட் கேட்கலாம் தான் வந்தேன். ஓ ஷூர், நிச்சயமா என் சப்போர்ட் உனக்கு உண்டுமா. ஆனா தோசை மட்டும் ரெகுலரா கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் இப்ப ஹெல்ப் கேக்குறேன். அன்னைக்கு நான் கொடுத்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல, அது ரெகுலரா உங்க கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்கும் நாங்களே கொடுக்குறோம்ப்பா. இத பாருமா, நீ தரதா இருந்தா 100% எங்க அசோசியேஷன் ஆபீஸ் மேனேஜர்ட்ட பேசிடுறம்மா. நீ பண்றியாமா? ஆ, நான் பண்றேன். ஆ, அப்ப வாங்க வாங்க மேடம். நீங்களே வந்துட்டீங்களா? சொல்லுங்க, உட்காருங்க சார். உங்களை பார்க்க தான் வரலாம்னு இருந்தோம். அப்படியா சார், உட்காருங்க ப்ளீஸ். நீங்களே உட்காருங்க சார். சொல்லுங்க சார். மேடம், ஷி இஸ் ஜனனி. ஹாய் மேம். நீங்க தானே? அது உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. உங்ககிட்டயுமா? ஆமாப்பா, நல்ல விஷயத்த பரப்பணும்ல மேடம். அவங்க ஃபுட் கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம கம்யூனிட்டிக்கு ஃபுட் சப்ளை பண்றேன்னு சொல்றாங்க. நல்ல கைப்பக்குவோம் மேடம். நிச்சயமா இவங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், அப்பதான் எங்க ஃபுட் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் மேடம். நிச்சயமா சார், இந்த பிரச்சனையை பத்தி தான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம். மேடம், இந்த கம்யூனிட்டியில இருக்க எல்லாருமே வயசானவங்க. கான்ட்ராக்ட்காரங்க ஸ்பெஷலா சமைக்கிறேன்னு வராங்க, அப்புறம் ஹோட்டல்ல செய்யற மாதிரி வயித்துக்கு ஒத்துக்காத பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடுறாங்க. அது இவங்களுக்கு எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. அப்படியே கரெக்டா சமைக்கிற ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்களால ரெகுலரா கொடுக்க முடியல. டெலிவரி பிரச்சனை வேற, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. உங்களால கரெக்ட் டைமுக்கு நல்ல ஃபுட் கொடுக்க முடியுமா மேம்? நாங்க ப்ராஃபிட்காக இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, மனசுக்கு திருப்தியான வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களோட நோக்கம் உங்களுக்கு பிடிக்கணும், உங்க அப்ரிசியேஷன் வேணும். ஒர்க் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். அது உங்களுக்கு செட் ஆனா அப்புறம் நீங்களே சொல்லுங்க மேடம். ஓகே மேம், அப்ப நான் அசோசியேஷன்ல சொல்லிடுறேன். கமிட்டி மீட்டிங்ல பேசி உங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா உங்களுக்கு தான் கொடுக்கணும் மேடம். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். ஓகே சார், நான் பேசிட்டு சொல்லிடுறேன் சார். மேடம், அதுக்கு முன்னால உங்க ப்ரொஃபைல்ஸ்லாம் ஃபார்ம்லாம் ஒரு மெயில் பண்ணிடுங்க சார். நம்ம மெயில் ஐடி கொஞ்சம் கொடுத்துருங்க சார். நிச்சயமா அனுப்பிச்சிடுறேன் மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேம், அப்போ நான் ப்ரொசீட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஜனனி, ஆல் தி பெஸ்ட்மா. நிச்சயமா இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான், நான் கேரண்டிமா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். இனிமே இந்த வீட்ல இருந்து தான் ஃபுட் போக போகுது. சோ அதுதான் நண்டி ஃபுட்ஸ். கை கூட நந்திரி, கை கூட நந்திரி. இன்னில இருந்து நீ தொழில் அதிபர் ரீ. என் செல்லம், ஐயோ, அந்த ராங் நம்பர் உனக்கு ரைட்டான நம்பரா அமைஞ்சிருச்சு. என்ன ஜனனி, எங்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி விட்ட போ? என்ன சித்தி, பெரிய ஆளாயிட்டீங்க. எங்களெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஹோட்டல் வச்சு பிசினஸ் மேன் ஆகி ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா எங்களெல்லாம் மறந்துடாதீங்க சித்தி. போடி பாருங்கக்கா. நீ ஆள வருவடி. நீ இதே வீட்டில் எம்புட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டாலும் ஏதாவது ஒரு குறை தான் வரும். எனக்கு அப்படியே கோவம் கோவமாக வரும். சில சமயம் நான் எதுக்குமே வர்த்தலன்னு தோணும். சமையல் எனக்கு தெரியாது. கல்யாணம் புதுசுல எங்க அம்மால என்ன சமையல் கட்டுக்கு விட்டதே கிடையாது. எங்க அப்பால புக்கை கீழே வச்சாலே என்ன வெரைட்டி வெரைட்டி அடிப்பாரு. எனக்கு சமையல ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்து அது தெரியாதது பெரிய குத்த மாதிரி பேசி அவ்வளவு அசிங்கம். அத்தெல்லாம் என்ன பேச்சு பேசுன்னு தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். ஆனா அப்புறம் எனக்கு சாப்பிட பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த ஹோட்டலுக்குலாம் போகும்போது நாமளும் இதெல்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிடணும்னா தோணிருக்கு. அப்புறம் தான் அக்கா கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்வம்
எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் சொல்லி கொடுத்தெல்லாம் வர்றதில்ல நந்தினி. உன் கையில அன்னபூர்ணி குடி இருக்கா, பெரிய கிஃப்ட் பாரு. நீ எங்கிட்டோ போற, எங்கிட்டோ போற நந்தினி. நீ இங்க இருக்கிற வேண்டிய ஆளே இல்ல. நீ அருமை தெரியல உங்களுக்கு. நீ நல்ல அற்படி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை. என்ன பேரு, பேரு சூப்பரா இருக்கே, நாண்டி ஃபுட்ஸ். என்னமா பண்ணிவிட்ட மாதிரி பெரிய ஆளுறீவா? நீ பெரிய ஆளா வருவாயா? நீ எல்லாரோட பெரிய ஆளு. எல்லாரும் எல்லாமே நல்ல சந்தோஷமா பெரிய ஆளா வரணும். எல்லாருமே வரணும் அக்கா. இட்ஸ் ஜஸ்ட் டேக் ஆஃப் தான். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உயிரை உயிரை பறக்க போறோம். ஆமா, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எனக்கும் சூப்பரா சொன்னே. கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு அக்காவுக்கு மட்டும் பர்த்டே இல்ல, அவங்க படைக்க போற சாதனைகளுக்கும் இன்னைக்கு பர்த்டே. அக்கா மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு கேண்டில் ப்ளோ பண்ணி கேக் வெட்டுங்க.